என் பேர் வந்து சூரியராமன். நான் வந்து சைதாப்பேட்டிலேருந்து வரேன். என் பேர் நந்தா. நான் சென்னையிலேருந்து வரேன். மேட்ச் ஃப்ரேம் வந்து யூடியூப்லேருந்து நான் பார்த்தேன். வீடியோ எடிட்டிங் கோர்ஸுக்காக கூகுளில் தேடும் போது சார் வீடியோ வந்து ஸோ அது மூலமாக ஃபஸ்ட்டு ஐடியா இல்லாமல் இருந்தேன். எப்படி வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் தான் நான் ரேண்டமாக செக் பண்ணப்போ தான் மதன் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து அப்புறம் தான் மேட்ச் ஃப்ரேம் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணேன். மேட்ச் ஃப்ரேம் வந்து டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி எடிட்டிங் போகலாம் அப்படின்னு. ஸோ சாரை பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ எடிட்டிங்கில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு. எடிட்டிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ரொம்ப ஈஸியாக எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆவிடு எஃப்சிபி அப்படின்லாம் இங்கே நான் படித்து வந்து ஆவிடு எஃப்சிபி டான்ஸிங் இது மூணுமே நான் ஒரு சினிமாட்டிக் லெவலில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதை நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக இங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஃபீஸ்லேயுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலாக ஆவிட் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நான் லேர்ன் பண்ணது ஆஃபீஸில் ரொம்ப ஈஸி இருந்துச்சு. இப்போ நான் வந்து கேண்டிட் வீடியோ எடிட்டராக இருப்பேன். வந்து எடிட்டர் பிரவீன் கேட்கிட்ட அசிஸ்டன்ட் எடிட்டராக இருப்பேன். இங்கே படித்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீச் பண்ணது, சீன் டு சீன் மாற்றுறது, எப்படி வந்து சவுண்ட்ஸை மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே படித்தது வந்து எனக்கு ஃபீல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஃபிலிம் அவுட்புட் வரைக்கும் எந்த அளவுக்கு கொடுக்கணும், என்னென்ன ஃபார்மேட்டில் போகுது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே படித்தது. தேங்க்யூ மேட்ச் ஃப்ரேம். தேங்க்யூ மேட்ச் ஃப்ரேம் ஸ்கூல்.